கிள்ளை படி தெரியவனுக்கு எல்லா புகழ் மணி தேன்றேன் உரை துவங்குகிறேன். அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லாய் வரகது. என்னோடய நேம் வந்து முகமது ஆசாத். என்னுடைய பழைய நேம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம். எனக்கு சிறு வயசுலேருந்தே இஸ்லாத கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தபத்தமாக இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நல்லா ஆடை ஒளிந்து துளப்புவாங்க. கடமையாக வெள்ளிக்கிழமை வந்து துளப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்து கோயிலுக்கு மாதிரி ஆசாமும் போடுவேன். எனக்கு வந்து ஹிந்து கோயிலுக்கு போயாச்சுன்னீங்கன்னா பெரிய ஆட்கள்லாம் வந்தாச்சுன்னா மரியாதை ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இலையில் வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரியாதையில் அவங்கள பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிறிஸ்டின் மாறிட்டாங்க. அப்போ அவங்க அப்பா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. நாங்களும் அவங்கள சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சுக்கு ஒரு 5 மாதம் போயிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பைபிள் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு சிறிய வசனம் வந்து கொஞ்சம் இதாகிச்சு, என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டேன்னு சொல்லி ஒரு வசனம். அப்போது அந்த தேவன் யாருன்னு கேட்கும்போது பிதான்னாங்க. பிதான்னா யாருக்கிட்ட என் சரியாக யாரும் சொல்லலை. அப்புறம் ஒரு ப்ளஸ் 2 படிக்கும்போது முஸ்லீம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டானாங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஜாகியனாகி வீடியோலாம் கொஞ்சம் பார்த்தேன். பார்க்கும்போது இதுதான் உண்மையான மார்க்கம். நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுது, முஸ்லீம்ஸ்லாம் அப்படி தான் இருக்கணும், அதுக்கு அந்த கட்டுக்கோப்பாக்கில் இருக்கணும்னு சொல்லி நான் அறிஞ்சிக்கிட்டேன். அது பிறகு வீட்டில் கொஞ்சம் தொல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் பள்ளிக்கு கொஞ்சம் தொல்ல போனேன். பள்ளிக்கு தொல்லும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக போனேன்னா எல்லோரும் ஒன்றுமே பார்த்தாங்க. இந்த பையன் அப்போ தள்ளிக்கு சுத்தலாக வரேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அப்போது பள்ளியில் உள்ள சில நபர்கள் வந்து கொஞ்சம் ஆதரித்தாங்க. பள்ளிக்கு யாரெல்லாம் தொலை வரலாம், அவங்க யாரும் வர சொல்ல அனுமதியில் சொன்னாங்க. அப்புறம் பள்ளிவாசல் பக்கத்துலேயே ஒரு வீட்டில் உள்ள என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அண்ணன் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி உன் தம்பி தொலை வராம்பா, அதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணன் உடனே என்ன பண்ணான்னு தெரில, யார்டே சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ்லேருந்து பள்ளிவாசல் வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி யாரும் மாற்றினாங்களா என்னன்னு விசாரித்தாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், இதான் இஸ்லாம், என்னை யாரும் மாற்றலை, நான்லாம் மாறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு பிரச்சனை முடிஞ்சு ஒரு 2 நாள் கழித்து திருப்பி ஒருத்தர் வந்து தேடி தான் சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. இப்போ நம்ம தெரியாத யார் தேடிதான்னு சொல்லி ஒரு 7 மணிக்கு வீட்டு போயிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்தார். வந்தோடனே கண்டுபிடிச்சா கண்டிப்பாக போலீஸாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அவர் சிஐடி வந்து என்னை கேட்டார், நீங்கள் யாருன்னா என்னை சொல்லவே இல்லை அவர். அது பிறகு பேச ஆரம்பித்தார், உங்கள் பேர் என்ன சொன்னார் அப்படின்னாரு. நான் என் பேர் இதுமாரி ஆரம்பம் இப்போமாரி ஆசாத்தை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எதனால நான் பேரை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னாரு. நான் இஸ்லாத்தை கவர்னராக மாற்றிக்கிட்டேன் அப்படின்னாரு. உங்களை யாரும் மாற்றினாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டார். நான் அப்போ சொல்லிட்டேன், இதுதான் உண்மையான மார்க்கம், இதான் ஹக்னு சொல்லி இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்தார், எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் வீட்லேயும் நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி தொலை போய் வைக்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் சொன்னேன், நான் வந்து இஸ்லாத்துக்கு போயிட்டேன், நீ அதான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இது பண்ணிட்டேன். வீட்டில் எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, நான் அதேமாரி மருந்து பிடிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க. நான் அதெல்லாம் சீரியஸ்மாக மிரட்டுறாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நிறைய தெருளுக்கு நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. தெரு பசங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்பா அங்கே போகிற வைக்க அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. யாருமே என்கூட சேரல. ஆனால் அது கூட பிரச்சனை இல்லை. இஸ்லாத்துக்கு வர்றதுனால முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்களே என்னை விட்டு விலகிட்டாங்க. நோம்பு ஊர்லாம் 1 மாதம் என் கூட யாருமே பேசலை. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி யாருமே பேசலை. யாருமே என்னை ஆதரிக்க கூட செய்யலை. ரொம்ப வெறுப்பாக இது பண்ணாங்க. எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு, ஏன் அப்படி பண்ணுறாங்க. இஸ்லாத்துக்கு ரொம்பனால ஃப்ரெண்டாக பழகினாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களே ஆதரிக்கணும், அவங்களே பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி இது பண்ணேன். அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம யாருக்காக இஸ்லாத்துக்கு வந்தோம், அல்லாஹ்கணி வந்தோம். அப்போ ஒரு ஹஜீஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு சகாபி வந்து அவருக்கு பேர் தெரில, அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரன் இருந்தார். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு ஆடையை உடுத்தி இருப்பார். அவர் வந்து அவர் இஸ்லாத்துக்கு ஏற்றது பிறகு நடு ரோட்டில் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி சட்டையெல்லாம் கிழிஞ்சிரும். வெளியே வீட்டில் வெளியே ஃபோன் பார்ப்ப சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம இஸ்லாத்தை பார்த்து அழுதாங்க, இந்த சகாபி எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த சகாபி மவுத்து பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய கீழாடையும் முன்னா மேலாட தெரிஞ்சு, மேலாடையும் கீழாட தெரிஞ்சு. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நினச்சேன், இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, அவங்களாம் இப்படி வாழ்ந்தாங்க, அதை நினச்சிட்டா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நினச்சிட்டேன், சரி இதில் தான் ஈமால் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நான் உறுதியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு வசனம் சொல்லுவாங்க, இறைவா நீ வாழ்வது சிறந்த அதை வாழவை, இல்லை மரணிக்க சிறந்த மரண வைன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு உறுதியாக இருந்துட்டேன்.